ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிங்கப்பூர் வீடியோஸ்லாம் பார்த்துட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி டே டூவில் யூனிவர்சல் ஸ்டுடியோஸ் போயிட்டு லாஸ்ட்டாக நாங்கள் போன ஸ்பாட் பார்த்திங்கன்னா இந்த டைம் கேப்சியூல் ப்ளஸ் சிங்கப்பூர் ஃப்ளையர். இந்த டைம் கேப்சியூல்னா என்னென்னா, ஸோ ப்ரீவியஸாக சிங்கப்பூர் எப்படி இருந்துச்சு ஒரு 100 இயர்ஸ் முன்னாடி, ப்ரெசண்ட்டாக எப்படி இருக்குது, இன்னும் ஃப்யூச்சராக அவங்க என்னென்ன பிளான்ஸ்லாம் வச்சுருக்காங்க, அதை வந்து ஒரு ஒவ்வொரு ரூம்லேயும் டிஸ்பிளே மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ அதை வச்சு நம்ம அவங்களோட பிளான்ஸ் எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதை பார்க்குறதுக்கு ஒரு மேக்ஸிமம் 30 to 45 minutes ஆகும். ஸோ அதை முடிச்சுட்டு தான் நம்மளை சிங்கப்பூர் ஃப்ளையருக்கு நம்ம கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ அந்த சிங்கப்பூர் ஃப்ளையர் பார்த்திங்கன்னா டோட்டலாக 165 meters ஹைட், 28 compartments இருக்குது. ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்லேயும் மேக்ஸிமம் 28 members வந்து அக்காமடேட் பண்ணலாம். ஸோ நம்ம ஃபேமிலியாக ஒரு 10 to 15 members போனோன்னா நம்மளை தனியாக ஒரு கம்பார்ட்மெண்ட்லேயே ஏற்றிடுவாங்க. ஸோ அதுக்கு ஸ்பெஷலாக டிக்கெட்ஸும் இருக்குது, நமக்கு அங்கே டின்னர் சர்வ் பண்ணோன்னாலும் சர்வ் பண்ணுவாங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாலாம் மூவ் ஆகாது அந்த ஃப்ளையரில், ஒரு ரொட்டேஷன் ஃபுல்லாக வர்றதுக்கே 30 minutes ஆகுது. ஸோ ஸ்லோ ஸ்லோவாக அந்த நம்மளோட கம்பார்ட்மெண்ட் வரும்போது நம்ம கரெக்டாக உள்ளே போய் ஏறி உட்காந்துக்கணும். ஸோ ஸ்லோவாக மூவ் ஆகும். ஸோ அங்கேருந்து சிங்கப்பூர் வியூவை பார்க்குறது வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ மரீனா பே, அப்புறம் பீச், அந்த பெரிய பெரிய ஸ்கை ஸ்கிரேப்பர்ஸ் எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுவும் நடந்து நடந்து டயர்டானதுக்கப்புறம், அதுவும் நமக்கு ப்ரைவேட்டாக ஒரு கம்பார்ட்மெண்ட் கொடுத்தனால நாங்கள் எல்லோரும் ஜாலியாக கீழே உட்காந்துட்டு நிறைய ஃபோட்டோஸ்லாம் கிளிக் பண்ணிவிட்டு ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்துச்சு அந்த ஜேர்னியே. ஸோ அது டோட்டலாக வர்றதுக்கு கரெக்டாக 30 minutes ஆச்சு. இதுதான் அந்த கம்பார்ட்மெண்ட். ஸோ அதில் கரெக்டாக நம்ம கம்பார்ட்மெண்ட் வரும்போது நம்ம ஏறி போனோம். இது வந்து ஈவினிங் டைமில் பார்த்திங்கன்னா தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். மார்னிங் டைமில் பார்த்திங்கன்னா அந்த வியூ பார்க்குறதுக்கு அந்தளவுக்கு நல்லா இருக்காது. அது மாதிரி இது பயமாகவும் இல்லாதனால கிட்ஸ்லாம் பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க. எல்லா பில்டிங்ஸும் அழகாக பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. ஆர்ட் மியூசியம் எல்லாமே மேலே இருந்து, நம்ம முக்கியமான பில்டிங்ஸ் எல்லாத்தையுமே நம்ம பார்க்கலாம். அது மாதிரி ரொம்ப சேஃபாக தான் இருக்கும். ஸோ ஓரத்துலலாம் கிளாஸ், நல்ல திக்கு கிளாஸ் வச்சு கவர் பண்ணியிருப்பாங்க, எதுவுமே ஓப்பன் ஆகாது. அதனால் நம்ம கிட்ஸையும் ஃப்ரீயாக விட்டுட்டு அழகாக ரிலாக்ஸ் பண்ணலாம். ஸோ ஈவினிங் டைமில் போகிறதுக்கு இது ஒரு சூப்பரான ஸ்பாட். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஒரு ப்ளசண்ட்டாக சிங்கப்பூரோட ஏரியல் வியூ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த டைம் கேப்சுலையும் சிங்கப்பூர் ஃப்ளையரையும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் போங்க ஃப்ரெண்ட்ஸ். இவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்லேயே நீங்கள் டிக்கெட்ஸ் புக் பண்ணிக்கலாம். எந்த ஒரு ப்ரைஸ் டிஃப்ரென்ஸும் இல்லை, அங்கே போயும் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.